இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக மோசமான உணவு நெருக்கடி அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அபாய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. உள்நாட்டு பொருளாதாரம் ஏறக்குறைய நொடித்து போயிருக்கும் இலங்கையில் மோசமடைந்து வரும் உணவு நெருக்கடி குறித்து ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. பொருளாதார சீர்குலைவால் பாதிப்படைந்து வாழ்வாதாரம் இழந்த இலங்கை மக்களின் போராட்டம் காரணமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவும் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவும் பதவி விலகினர். தற்போது அதிபராக உள்ள ரணில் விக்ரமசிங்கே அடக்குமுறையை கையாள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா அலை, தவறான பொருளாதார கொள்கை ஆகிய பிரச்சனைகளில் இருந்து இலங்கை இன்னும் முழுமையாக மீண்டு வரவில்லை. இந்நிலையில் 2.2 கோடி பேரில் 17 லட்சம் பேருக்கு உதவி தேவைப்படுவதாக கடந்த ஜூன் மாதம் ஐநா முகமைகள் மதிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 34 லட்சமாக அதிகரித்துள்ளதாக கொழும்பில் உள்ள ஐநா முகவரங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு மோசமான உணவு நெருக்கடி அதிகரிப்பினால் அவசர மனிதாபிமான உதவி தேவைப்படும் மக்களின் எண்ணிக்கையும் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் ஐநா சபை தெரிவித்துள்ளது. தேவைப்படுபவர்களுக்கு உணவளிக்க 79 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டியதாகவும் ஆனால் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அவர்களுக்கு கூடுதலாக 70 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 13.1% இருந்த இலங்கையின் ஏழ்மை விகிதம் இந்த ஆண்டு 25.6% அதிகரித்துள்ளதாகவும் ஐநா அமைப்புகளின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக இலங்கையின் பொருளாதாரம் மேலும் சீரழியும் நிலை உருவாகியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் ராஜா சத்யநாராயணன்.